الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار எல்லா புகழும் புகழ்ச்சி ஏகவல்லவனாகிய அல்லாஹ்வுக்கே சொந்தமானதாகும். அவன் தனித்தவன், வணங்கி வழிபட தகுதியானவன், நபிகளால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் அடிமையும் தூதருமாக இருக்கிறார்கள் என்று சாட்சியம் வழங்கினார். வார்த்தைகளில் சிறந்ததே வல்லவன் ரஹ்மான் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளிலும், வழிகாட்டுதலில் மிகவும் சரியானதே நபிகளால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதலிலும், மார்க்கத்தில் புதிதாக சேர்க்கப்பட்டவைகள் விஜாஜுகள். விஜாஜுகள் என்பது வழிகேடுகள். நிச்சயமாக இந்த வழிகேடுகள் மனிதனை நரகத்திலே இட்டுச் செல்லும் என்ற நபிகளாருடைய எச்சரிக்கையாக இந்த ஹதீஸை ஞாபகம் செய்து. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, உறவுகளே, அல்லாஹ் தஆலா நம்மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற உணர்வோடு, ஆசையோடும் ஆர்வத்தோடும் அல்லாஹ்வுடைய மாளிகையில் நேரதாரத்தோடு நாம் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில், வெள்ளிக்கிழமை குறிப்பாக ஜும்ஆவுடைய கடமை என்ற தலைப்பில் சில செய்திகளை இந்த இடத்தில் ஞாபகம் கூட்டிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி அல்குர்ஆனிலே சொல்லும் போது, லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வதுன் ஹஸனா லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமில் ஆகிர் வதக்கரல்லாஹ கதீரா. அல்லாஹ் தஆலா அல்குர்ஆனில் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரிகள் உண்டு. லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமில் ஆகிர், யாருக்கு நபிகளாருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முன்மாதிரிகள் வழிகாட்டும் என்று சொன்னால், யார் அல்லாஹ்வுடைய மறுமை நாளில் ஆதரவு உடையவர்களாக அதிகமாக அல்லாஹ்வை ஞாபகம் செய்கிறார்களோ, இப்படிப்பட்ட மக்களுக்கு நபிகளாருடைய வாழ்க்கையில் உள்ள முன்மாதிரிகள் வழிகாட்டும் என்பதை அல்லாஹ்வு தஆலா அல்குர்ஆனிலே சொல்கிறார். அல்லாஹ்வுடைய ஞாபகம், மறுமையுடைய சிந்தனை, அதிகம் அதிகம் அல்லாஹ்வை ஞாபகம் செய்கிற நேரத்தில் நிச்சயமாக நபிகளாருடைய வாழ்க்கையை வழிகாட்டும் என்பதாக அல்லாஹ்வு தஆலா அல்குர்ஆனிலே சொல்கிறார். அதே போல் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வதைக்கில் படித்திருக்கிறார் தன் போல் மொழி நபியே, ஞாபகம் முட்டுகள். இந்த ஞாபகம் முட்டுகள் நிச்சயமாக மூமிகளுக்கு பயனளிக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அன்பான சகோதரர்களை, நம்மை பொறுத்த வரைக்கும் நாம் அதிகமான செய்திகளை நம்ம வாழ்க்கையில் கேட்கிறோம். இஸ்லாம் சம்பந்தப்பட்ட ஏராளமான செய்திகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் கேட்டிருக்கிறோம். ஜகாத்து சம்பந்தமான ஒரு தலைப்பு பேசப்படுகிறது என்று சொன்னால் நாமளே முகிச்சிடுவோம். எப்படி ஜகாத்து கூட இந்த குர்ஆன் சங்கத்தை சொல்லுவார், இந்த ஹதீஸ்களை சொல்லுவார் அப்படின்னு முகிக்கிறோம். தொழுகை சம்பந்தமாக ஒரு தலைப்பை போட்டால், அதே தொழுகையில இந்த சம்பந்தமாக என்ன செய்வார், இவர் பேச போகிறார் என்ற உணர்வுல செஞ்சிடும். நமக்குள்ள வந்து ஒரு செய்தியை ஆரம்பிக்கிற நேரத்தில் முடிவு கூட நமக்கு தெரியும். அந்த அளவு ஏராளமான செய்திகளை என்ன செய்திருக்கிறோம், நாம கேட்டிருக்கிறோம். இருந்தாலும் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா, நபியே
உங்களுக்கு தெரியும் இருந்து நீங்க ஞாபகம் விட்டுனேன் அல்லாஹ் தஆலா சொல்றான். ஃபைனல் இக்ரா கன்ஃபார்ம் மூமினின் நபியே ஞாபகம் விட்டுங்கள். இந்த ஞாபகம் விட்டுதல் யாருக்கு பயனளிக்கும் தெரியுமா? ஈமான்தாரிகள், அல்லாஹ்வை ஈமான் கொண்டு நம்பிக்கை கொண்டு வாழ்ந்தார்களே அப்படிப்பட்ட மூமின்களுக்கு அது பயனளிக்க நீங்க ஞாபகம் விட்டுங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். ஞாபகம் விட்டுது என்று சொன்னால் ஏற்கனவே தெரிந்த செய்திகளை ஞாபகம் விட்டுதான் ஞாபகம் விட்டுது. அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி பார்த்து இந்த செய்திகளை சொல்றாங்க. அன்பான சகோதரர்களே, அதனுடைய அடிப்படையில் வெள்ளிக்கிழமையுடைய சிறப்புகள் நமக்கு தெரியும், ஜும்மாவுடைய சிறப்புகள் நமக்கு தெரியும். தெரிந்த போதிலும் அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹிக்கு சொன்ன இந்த அழகான வழிமுறை என்ற அடிப்படையில் நமக்குள்ள இந்த செய்திகளை கொஞ்சம் ஞாபகப்படுத்திக் கொள்வோம். நம்முடைய வாழ்க்கைக்கு நிச்சயமாக அது பயந்தது. அன்பான சகோதரர்களை பாருங்க, நம்மளை பொறுத்த வரைக்கும் பொதுவாக நம்ம எல்லோரு இடத்துலையும் என்ன செய்யுது, ஸ்மார்ட் போன் இருக்கு. நம்ம எல்லோரு இடத்துலையும் நாம போன் யூஸ் பண்றோம். பொதுவாக வியாழக்கிழமை வந்துட்டு அப்படின்னு சொன்னால் அதிகமான குரூப்புகள் அல்லது ஃபேஸ்புக் போன்ற வலைத்தளங்கள்ல அதிகமானவங்க பகிரக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? நாளைய தினம் வெள்ளிக்கிழமை, நாளைய தினம் வெள்ளிக்கிழமை, வெள்ளிக்கிழமையில் நாம் செய்ய வேண்டிய வேலைகள் என்ன, வெள்ளிக்கிழமையுடைய சிறப்புகள், ஜும்மாவுடைய சிறப்புகள், இப்படி ஏராளமான செய்திகளை ஹதீஸ் ஆதாரத்தோடு பதிவிடக்கூடிய நிலைமையாக பார்க்கிறோம். அன்பான சகோதரர்களே, ஒரு நல்ல ஒரு பக்கத்தில் நான் ஒரு ஹதீஸை போடுறேன், இந்த ஹதீஸை யாரெல்லாம் படிச்சுட்டு அதை செயல்படுத்துகிறாங்களோ ஒரு வாக்குறுதியை தாரா
சகோதரர்களே, அதற்கான வழியத்தான் ரசூலுல்லா சொல்றாங்க. முயற்சி செய்வது மிகவும் அரிதாகவே இருக்குது. முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ், ஒரு இது சம்பந்தமான நிறைய செய்திகள் வருகிறது. அதிகமான செய்திகள் பலவீனமான செய்திகள், அதாவது அசருக்கு பின்னால் உள்ள நேரம் ஒரு ஹதீஸ் வருது, இது பலவீனமான ஒரு செய்தி. முஸ்லீம்ல ஆதாரபூர்வமான ஒரு செய்தி வருகிறது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குறிப்பிட்ட நேரம் சம்பந்தமா சொல்றாங்க, இமாம் மிம்பரில் ஏறி தொழுகை முடியும் வரைக்கும் உள்ள நேரத்தை ரசூலுல்லா சொல்றாங்க. இமாம் மிம்பரில் ஏறி தொழுகை முடியும் வரைக்கும் உள்ள அந்த காலப்பகுதிக்குள்ளதான் அந்த காலப்பகுதிக்குள்ளதான் செய்து அந்த நேரம் உண்டு என்பதால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, இவ்வளவு காலமா நம்ம தள்ளி விட்ட அந்த விஷயத்துக்கு செய்தி இவ்வளவு காலமா நம்ம ஓரமாக்கிட்டு புதிய தகவல் தெரியாமே இந்த ஓரமாக்கிய ஹதீஸுக்குள்ள இந்த செய்திகள் இருக்கிறது என்பதை உள்ளத்துல பதிய வச்சுக்கொள்ளணும். என்னதான் நமக்கு தெரிஞ்சாலும் அறிவை அதிகப்படுத்தக்கூடியதாக என்ன செய்யும், நம்மிடத்தில் தேடக்கூடிய செய்திகள் இருக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பான சகோதரர்களே, அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு இந்த வெள்ளிக்கிழமைக்கு இருக்குது. அதே போல பாருங்க, ஜும்மாவுடைய கடமை, இந்த ஜும்மாவுடைய கடமையை பொறுத்த வரைக்கும் நம்மில் அதிகமானவர்கள் கவனீனமாக இருக்கிறார்கள். கவனீனமாக அலட்சியமாக கடமை என்பதையே உணராமல் இன்னும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, நாமெல்லாம் என்ன செய்கிறோம், ஜும்மாவுக்காக வருகிறோம். பாருங்க, நம்முடைய ஜும்மா ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா, இஸ்லாம் சொன்ன பிரகாரம் நான் இந்த கடமையை நிறைவேற்றுகிறேனா, 40 வருடம் 50 வருடம் 60 வருடம் என்னுடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் கழிந்து போய்விட்டது, என்னுடைய வழக்கு வழிபாடுகள் சரியான முறையில் நடைபெறுகிறதா, இறைவன் ஏற்றுக்கொள்வானா, நாளை மறுமை நாளை முகத்தில் சுருட்டி வீசுகின்றனா, அல்லது எனக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்குமா என்று எப்போதாவது சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நம் மீது அதிகமான கருணை உள்ளவனாக இருக்கிறார். சுபஹானல்லாஹ். அன்பான சகோதரர்களே, இப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு செய்தி பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க ஜும்மாவுக்காக உங்களை சுத்தப்படுத்தி குளிங்கன்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஒரு ஹதீஸ்ல வருது, முஸ்லி யோமில் ஜுமாத்தி வாஜிபுன்னடா புள்ளி முத்தல், வயதுக்கு வந்த ஒவ்வொருவரும் ஜும்மாவுக்காக குளிப்பது கடமைன்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹி வயது வந்த ஒருத்தர் ஒவ்வொருவரும் ஜும்மாவுக்காக குளிப்பது கடமை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாரு. அன்பான சகோதரர்களே, ரசூலுல்லாஹி கிட்ட ஒரு நாட்டுப்புற மனிதர் வராரு, ஜும்மாவுடைய நாள் ஜும்மா முடிவு கேட்டுக்கிற நேரத்தில் ஒரு நாட்டுப்புற மனிதர் வருகிறார். அவர்கிட்ட இருந்து வியர்வை வாட வீசு, அவர்கிட்ட இருந்து வியர்வை வாட வீசுகிறது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதரை பார்த்து கேட்கிறாங்க, நீங்க ஜும்மாவுக்காகவாவது குளிக்க வேண்டாமான்னு கேட்கிறாங்க ரசூலுல்லாஹி. பல மனிதர்கள் வருவார்கள், எல்லோருக்கும் மத்தியில் நாம இருக்கணும், நாம சுத்தமாக இருக்கணும், கட்டாயமாக குளிச்சுட்டு வரணும்ன்ற செய்தி ரசூலுல்லாஹி என்ன செய்றாங்க அந்த இடத்துல சொல்றாங்க. அன்பான சகோதரர்களை பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றார்கள், ஜும்மாவுக்காக நீங்கள் உங்களை சுத்தப்படுத்துங்க, குளிக்கிறாங்க ரசூலுல்லாஹி. குளிச்சுட்டு உங்களுக்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல ஒரு ஆடையை அணிங்க, வாசம் பூசுங்க, தலைக்கு எண்ணெய் பூசுங்க, தலைமுடியை வாருங்க, நேரகாலத்தோடு பள்ளிக்கு போங்க, கிடைக்கிற டைம்ல தொழுவுங்க, இமாம் இம்பரில் ஏறி உபயோகி செலுத்தினால் காது தாழ்த்தி நன்றாக அவதானித்து கேளுங்க. இவ்வாறு யார் ஒரு ஜும்மாவின் அழகான முறையிலே கலந்து கொள்கிறாரோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவருக்கு அல்லாஹு தஆலா ஒரு வாரம் 7 நாட்களுடைய பாவத்தை மன்னிக்கிறாரு சொன்னாங்க. ரசூல் 7 நாட்களுடைய பாவத்தை மன்னிக்கிறான்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி சொல்றாங்க, இன்னும் 3 நாட்களுடைய பாவத்தை அல்லாஹு தஆலா மன்னிக்கிறான். 10 நாள் பாவம் மன்னிப்பு கிடையாது. நாம நம்மளை சுத்தப்படுத்துறோம், நமக்கு அழகான ஆடை அணிகள் அணிகிறோம், நமக்கு வாசம் பூசுகிறோம், நம்முடைய முடிக்கு எண்ணெய் பூசுகிறோம், முடிய வாழ்கிறோம். அன்பான சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதுக்காக இஸ்லாம் உனக்கு 10 நாள் பாவ மன்னிப்பு தருது. 10 நாட்களுடைய பாவ மன்னிப்பு தருகிறது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பான சகோதரர்களே, நான் கேட்கிற பாருங்க, நாமெல்லாம் இது போன்ற ஹதீஸுகள், அதாவது வியாழக்கிழமை இரவுகளில் நம்முடைய போன்களில் வந்து சேர்கிற நேரத்தில் அப்படியே ஒதுக்கிட்டு போறோமே, நன்றாக உள்ளத்தில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அன்பான சகோதரர்களே,
இன்றைக்கு ஜும்மாவுக்காக வருகை வந்திருக்கக்கூடிய நாம இதுல எத்தனையோ குறைய வச்சிருக்கோம். குளிச்சிருப்போம், வாசம் பூசிருக்க மாட்டோம். குளிச்சிருப்போம், வாசம் பூசிருக்க மாட்டோம். வாசம் பூசிருப்போம், தலைக்கு எண்ணெய் பூசிருக்க மாட்டோம். தலைக்கு எண்ணெய் பூசிருப்போம், தலைக்குடைய வாழ்ந்திருக்க மாட்டோம். நேர காலத்துக்கு வந்திருக்க மாட்டோம், வந்த தொழுதிருக்க மாட்டோம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த செய்திகளை அழகான முறையில படித்து தெரிந்து நாளை வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய கடமை நான் இவ்வாறு இதை சரியாக நிறைவேற்றுவது என்கின்ற தயாரிப்பு நம்மிடத்தில் இருக்கிறது. அந்த உணர்வோடு அழகான முறையில் நாம் இதை செய்யணும். அதே போல பாருங்க அன்பான சகோதரர்கள், இதை சொன்ன ஜும்மாவுல தடுத்த விஷயம் இருக்கு. சிலரை பார்க்கலாம், ஜும்மாவுக்கு வந்துட்டால் என்ன செய்வாங்க, ஒரு இடத்தை குறிப்பா வச்சுக்குவாங்க, ஒரு இடத்தை குறிப்பாக வைத்துக் கொள்வார்கள். அடுத்த முறை ஜும்மாவுக்கு வர நேரத்தில் அந்த இடத்துல புதுசாக ஒருத்தர் வந்து நின்றுவார். அந்த இடத்துல புதிதாக ஒருத்தர் வந்து அமர்ந்துருவாரு. இவர் நேர் அவர்கிட்ட வந்து அவரை தட்டி அவரை எழுப்பி ஓரமாக்கிட்டு இவர் அந்த இடத்துல அமர்றதை நாம பார்க்கணும். இது ஒரு செய்தி. ரெண்டாவது செய்தி என்ன தெரியுமா, அப்படியே ஜும்மாவுக்காக வரும்போது எல்லாரும் அப்படியே பிரிச்சு உடைச்சுக்கிட்டு செய்யுது, அப்படியே முன்னால வராது. இது ரெண்டையும் சூழ தடுத்தாங்க. ரெண்டு செயலையும் அல்லாஹ்வுடைய தூதர் ரெண்டு செயலையும் தடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்க வந்தால் ஒருவர் அமர்ந்திருக்கக்கூடிய இடத்தில் அவரை எழுப்பி விட்டு நீங்கள் அமர வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி சொன்னார்கள். ஒருத்தர் ஒரு இடத்தில் அமர்ந்திருக்கும் போது அவர் எழுப்பிவிட்டு செய்ய வேண்டாம், நீங்க அதே இடத்தில் அமர வேண்டாம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். கொஞ்சம் ஓரமாகி இறங்கலாம், அவர் எழுப்பி விட்டு அந்த இடத்துல அமரக்கூடாது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் இதை ஜும்மாவுக்கு மட்டுமா சொன்னாங்க? நபித்தோரர்கள் சொன்னார்கள், இல்லை, பொதுவான எல்லா சபைகளுக்கும் சொன்னார்கள். எல்லா சபைகளுக்கும் நபிகள் சொன்னார்கள், ஒருத்தர் அமர்ந்திருக்கும் போது அவர் எழுப்பி விட்டு நீங்க அமர வேண்டாம் என்று சொன்னாங்க. இரண்டாவது செய்தி என்ன தெரியுமா, அதாவது நம்ம முன்னேறி முன்னுக்கு வரணுங்கிறதுக்காக வேண்டி இருக்கிறவங்க பிறடி எல்லாம் பிறடிகள் என்ன செய்யுது, அப்படியே பிரிச்சு விட்டு பிரிச்சு விட்டு பிரிச்சு விட்டு அப்படியே முன்னால வாழுது. இதை ரசூலுல்லாஹ் தடுத்தார். இது எல்லாருடைய தூதர்கள் செய்தார்கள், தடுத்தார்கள். அன்பான சகோதரர்களே, இப்படி வரக்கூடாது என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்படி ஒருத்தர் வாராராக இருந்தால் அதுக்கு காரணம் யார் தெரியுமா, முன்னால வந்த நம்ம தான் அதுக்கு காரணம். ஒருத்தர் ரெண்டு பேரை பிரிச்சுட்டு இடையால நுழைஞ்சு முன்னால போறாரா இருந்தால் இதற்கு காரணம் யார் தெரியுமா, ஜும்மாவுக்கு முன்னால் வந்தார்கள், நேரத்தோடு வந்தாங்க, இவங்க தான் காரணம். ஏன் தெரியுமா, சுன்னா இஸ்லாம் என்று தெரியுமா சொல்லுது, அதாவது ஒரு உரை நடக்கும் போது, ஒரு உரை நடக்கும் போது, நிகழ்வுகள் நடக்கும் போது இஸ்லாம் சொல்வது நெருக்கமா முன்னால் அமர்ந்து கொள்ளும் ஏழு இஸ்லாம் சொல்வது, நெருக்கமாக முன்னால் அமர்ந்து கொள்ளும் ஏழு இஸ்லாம் சொல்கிறது. நாம என்ன செய்கிறோம், நமக்கு வசதிப்பட்ட மாதிரி பேன் வேணும் அல்லது வெளி காத்துகள் வேணும், வெளிச்சம் வேண்டும், சாயத்துக்கு இடம் வேணுங்கிறதுக்காக வேண்டி அப்படி நாம் எல்லாம் பின்னால் அமர்ந்து கொள்கிறோம். அதுக்கு பின்னால வாழ்வங்களுக்கு முன்னால இடையிறத பார்த்துட்டு அவங்க நம்மளை பிரிச்சு விட்டுட்டு பிரிச்சு விட்டுட்டு முன்னால வராங்க. அன்பான சகோதரர்களே, அதனால் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், நாம ஒரு நிகழ்வுக்கு வருகிறோமா, எப்படி முன்னால் வந்து அமர்ந்து கொள்வதை இஸ்லாமிய மார்க்கம் வழிமுறையாக நமக்கு சொல்லுகிறது. பாருங்க ஒரு செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மூன்று மனிதர்கள் உள்ள வராங்க, ஒரு உரை நடந்து கொண்டிருக்கிறது, மூன்று மனிதர்கள் உள்ள வராங்க. ஒரு மனிதர் என்ன செய்கிறார், அந்த உரையை கேட்பதற்காக வேண்டி அந்த மக்களோடு வந்து நெருங்கி அமர்ந்து கொள்கிறார். அடுத்த மனிதர் வெட்கப்பட்டு பின்னால் அமர்ந்து கொள்கிறார். மூன்றாவது மனிதர், இவங்களுக்கு வேற வேலை இல்லைன்ற உணர்வோட தெரியாது, சபையை புறக்கணிச்சுட்டு போறார். மூணு பேரை சம்பந்தமா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் அந்த உரையை கேட்பதற்காக அந்த மக்களோடு சேர்ந்து நெருக்கமாக அமர்ந்து கொண்டாரோ அல்லாஹு தஆலா தன்னுடைய அருளில் அவரை நெருக்கி கொண்டார்னு சொன்னாங்க. யார் வெட்கப்பட்டு பின்னால் ஒதுங்கி போனாரோ அவருக்கு அல்லாஹு தஆலா அருள் செய்ய வெட்கப்படுகிறான்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். யார் சபையை புறக்கணித்து விட்டு போனாரோ அல்லாஹு தஆலா தன்னுடைய அருளை விட்டு அவரை புறக்கணிக்கிறான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாம் காட்டக்கூடிய வழிமுறை நாம இன்னொருவர் தவறு செய்வதற்கு செஞ்சிடக்கூடாது, நாம காரணமாக அமைந்து விடக்கூடாது. நேர காலத்தோடு வரக்கூடிய நாம வந்து முன்னால் அமர்ந்து கொண்டால் பின்னால் வரக்கூடிய என்ன செய்வார்கள், நம்மோடு வந்து சேர்ந்து கொள்வார்கள். இன்னொரு செய்தி என்பது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறாங்க மிம்பர்ல, ஒருத்தர் வேதமா வந்து பள்ளிக்குள்ள அமர்ந்துட்டார். ஒருத்தர் வேதமா வந்து பள்ளிக்குள்ள அமர்ந்துட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோழர் நீங்க எழுந்து வேண்டாம்,
எழும்பி என் ரெக்கார்டு தூண்டுட்டு இருக்கேன் அல்லாவுடைய தூதர். பண்பான சகோதரர்களே, இப்போ நம்மள அதிகமான மத்திய சம்பந்தமான விளக்கம் போறது வருகிறார்கள், விரும்பியவாறு அமர்ந்து போகிறார்கள். அன்பான சகோதரர்கள், அப்படி அமர முடியாது. அப்ப முதலாவது பள்ளிக்குள்ள நம்ம வாழும் சொன்னால் இரண்டு ரக்காத்துக்கள் தொழாமல் அமர முடியாது என்ற செய்தி என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகிறார்கள். எனவே அன்பான சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கடமைகளை வணக்க வழிபாடுகளை செய்ய வேண்டும், ஆசை ஆர்வத்தோடு செய்ய வேண்டும். அதிலும் சரியான முறையில் செய்து கொள்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, உறவுகளே, ஜும்மாவுடைய கடமை சம்பந்தமாக நம்முடைய அலட்சிய போக்கு சம்பந்தமான சில செய்திகளை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய சில காரியங்கள் நன்மையாக நம்மை உயர்த்தி விடுகின்றன. அதே போன்று நாம் அலட்சியம் செய்வதால் சில காரியங்களால் நாம் என்ன செய்கிறோம், வணக்க வழிபாட்டினுடைய நன்மை இழக்கக்கூடிய நிலைமைக்கு நாம் போய்விடுகிறோம். அன்பான சகோதரர்களை பாருங்கள், நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு செய்தான், உதாரணமாக இன்றைக்கு நாம் ஒரு மனிதரை கொடுத்து உங்களை வீட்டில் ஆக குறைஞ்சது எவ்வளவு பணம் இருக்கிறதுன்னு கேட்டால் 1000 ரூபாய் சொல்லுவார். நம்மளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு வீட்டில் 1000 ரூபாய் பணம் இல்லாத ஒருத்தரை தேர்வது மிகவும் அறிவு, மிகவும் அறிவு. அப்படி ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய நம்மளை பொறுத்த வரைக்கும் அன்பான சகோதரர்கள் எப்பாருக்கு, இன்றைக்கு வெள்ளிக்கிழமை தினம், இன்றைக்கு வெள்ளிக்கிழமை தினம், நாமெல்லாம் ஜும்மாவுக்காக வருகை தந்திருக்கிறோம். பாருங்க, நமக்கு ஒரு கேள்வி, என்ன கேள்வின்னு சொன்னால், நாம் இன்றைக்கு யாராவது ஒரு 30 ரூபாய் தர்மம் செஞ்சோமா, காலையில இருந்து ஒரு 30 ரூபாய்க்குள்ள நம்ம யாராவது தர்மம் செய்வோமா? ஏன்னா நம்மகிட்ட பணம் இருக்குது, ஒரு 1000 ரூபாய் கூட இல்லைன்னு சொல்ற அளவுக்கு இல்லை, நம்மகிட்ட பணம் இருக்குது, அதையும் தாண்டி இருக்கிறது அந்த எண்ணம் வரை. அந்த எண்ணம் நமக்கு வரவில்லை, சிலர் செய்திருக்கலாம். அன்பான சகோதரர்களை பாருங்க, ஒரு ஒருத்தருக்கு பாபா பிள்ளை கிடைக்குது, பிள்ளை கிடைச்சா மோனி மரம் தேடி வருவாங்க. தேடி வந்து சொல்லுவாங்க, ஒரு நல்ல ஒரு எழுத்துல, நல்ல ஒரு பொருள் உள்ள அழகான ஒரு பேரை பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. சரி, அவங்களுக்கு விரும்புகிற மாதிரி ஒரு எழுத்துல நல்ல பேர் உள்ள பொருள் உள்ள ஒரு பேரை பார்த்து கொடுத்துட்டு மௌலவி கேட்பாரு, எப்போ இன்ஷால்லா அக்கீக்கா கொடுக்குறது கேட்பார், எப்போ இன்ஷால்லா அக்கீக்கா கொடுக்குறது அப்படின்னு கேட்பார். உடனே இவர் சொல்ற பதில் என்ன தெரியுமா, ஏழாவது வந்து அக்கீக்கா கொடுக்கணும் என மௌலவி, ஆனால் கொஞ்சம் வசதி போதாது, ஆனால் கொஞ்சம் வசதி போதாது, நீங்கள் பேரை கொண்டு என்ன செஞ்சுருங்க, என்னை வாட்ஸ்அப்பில் அனுப்பணும்னு ஃபோனை காட்டுவார். அந்த ஃபோனே 50-60 பெறுமதியான ஃபோனாயிருக்கு, அந்த ஃபோனே 50-60 பெறுமதியான ஃபோனாயிருக்கும். அல்லாஹ்வுக்கான தந்த ஒரு அருள், தந்த பிள்ளைக்கு அக்கீக்கா கொடுக்க பணம் இல்லைன்னு சொல்றோம், ஒரு 25,000 ரூபாய் பணத்தை செலவழிச்ச ஒரு ஆட்டை அறுத்துடலாம், ஒரு ஆட்டை அறுத்து விடலாம். அன்பான சகோதரர்களே, அதாவது நம்முடைய நிலைமையை பாருங்கள், தர்மம் செய்ய பணம் இல்லைன்னு சொல்றோம், அதுபோல இது போன்ற காரியங்களை செய்வதற்கு பணம் இல்லைன்னு சொல்கிறோம். குர்பானி காலங்கள், குர்பானி காலங்களை பொறுத்த வரைக்கும் அந்த நேரத்தில் கூட என்ன செய்கிறோம், வசதி உள்ளவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் தெரியுமா, எடுத்து அறுக்கிறதுக்கு பணம் இல்லைன்னு சொல்றோம். ஒரு ஆட்டை எடுத்து அறுத்து அப்பா கொடுத்தாலும் குடும்பத்தோட நன்மையை தானே, அதுக்கு பணம் இல்லைன்னு சொல்றோம். ஒரு மாட்டை அறுப்பதற்கு பணம் இல்லைன்னு சொல்கிறோம். அன்பான சகோதரர்களே, இது எல்லாத்தையும் அப்படியே உள்ளத்துல பதிய வைக்க, பணம் இல்லை பணம் இல்லை பணம் இல்லைன்னு நம்ம சொல்றோம் தானே. இஸ்லாம் சொல்றது சரி பரவாயில்லை, உன்னிடத்துல பணமே இல்லை, ஆனால் நீ பணமே செலவழிக்காம இந்த காரியத்தை செய்வதற்குரிய நன்மை உனக்கு தலவாக இஸ்லாம் கேட்குது. நீ பணம் செலவழிக்க தேவையில்லப்பா, நீ பணமே செலவழிக்க வேணாம், நீ பணம் செலவழித்து இந்த காரியத்தை இந்த வணக்கத்தை செய்தால் உனக்கு எவ்வளவு நன்மை கிடைக்குமோ அதுல ஒரு நன்மை கூட குறையாம இஸ்லாம் உனக்கு தர ரெடியாகிறது. அந்த காரியத்தை செய்ய நீ தயாராக இருக்கிறான்னு கேட்டால் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஓர் இரண்டு பேரை தவிர நம்மளத்துல யாருமே தயாரில்லை, நம்மிடத்துல யாருமே தயாரில்லை. அன்பான சகோதரர்களை பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்காக முதலாவதாக பள்ளிக்கு சங்கம் அளிக்கிறாரோ அவருக்கு இஸ்லாம் ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மையை கொடுக்குதுன்னு அவரை சொன்னார். யாரு முதலாவது பள்ளிக்கு சங்கம் அளிக்கிறாரோ ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மை, இரண்டாவதாக யார் சமூகம் அளிக்கிறாரோ அவருக்கு மாட்டை குர்பானி கொடுத்த
நான் கேட்டேன், நம்ம இடத்துல ஒரு 1000 ரூபாய் பணம் இல்லாம இன்னைக்கு நாம யாரும் இல்ல. ஆனால் இந்த முட்டையில பெறுமதி 30 ரூபாய், இந்த முட்டையில பெறுமதி 30 ரூபாய். இந்த முட்டை அளவுக்கு கூட இன்றைக்கு தர்மம் செய்தவர்கள் நம்ம அறிதிலும் அழியாதவர்கள் இருக்கிறோம். இஸ்லாம் சொல்லுது அதை கூட உனக்கு இலவசமா தர, அதை கூட இலவசமாக தருகிறேன், நேர காலத்தோடு பள்ளிக்கு வா. உனக்கு இஸ்லாம் செய்து பரம ஏழையாக இருந்தாலும் சரி, பரமோடிக்கு அறிவையாக இருந்தாலும் சரி, முதலாவது பள்ளிக்கு வாரியா, நீ ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மை உனக்கு இஸ்லாம் தரப்பு இஸ்லாம் சொல்லுது. அன்பான சகோதரர்களே, இந்த ஹதீஸுகளுடைய அந்த தாற்பயம் தெரியாமல் நம்ம கவனையினமாக இருக்கிறோம். ரசூலுல்லா சொல்றாங்க, இஷாத்து வைக்கிற சொன்னா பள்ளிக்கு வராங்க. என்னுடைய கையாலே அந்த விரலை பத்தி எடுத்துட்டு போய் யாரெல்லாம் பள்ளிக்கு வராமல் வீட்டுக்குள்ள இருக்கிறாங்களோ அவங்களோட வீடுகளை அவங்களோட சேர்த்து அப்படியே இழுத்து சாம்பலாக்கின்ற உள்ள ஆசைப்படுதுன்னா சொல்லு. பள்ளிக்கு வராம வீட்டுல இருக்கிறாங்களே அவங்களை அப்படியே எழுத்து சாம்பலாக்க வேண்டும் என்னுடைய உள்ள ஆசைப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் உண்மையான யதார்த்தமான ஒரு செய்தியை சொல்றாங்க. இந்த ஹதீஸ சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க என்ன தெரியுமா, இதே நேரத்தில் மக்களை பள்ளிக்கு காணு, கொஞ்சம் பேர் தான் தொடர் வந்திருக்கிறாங்க. இதே நேரத்தில் பள்ளியில் ஆடு அடைக்கப்பட்டு ஆட்டு இறைச்சிகள் குழம்பு கறி சமைக்கப்பட்டு இலவசமாக வழங்கப்படுகிறது என்று அறிவிச்சு பாருங்க, மக்கள் முந்தி அடித்து கொண்டு பள்ளிக்கு வருவதை நீங்கள் காண்பீர்கள் என்றால் சொல்லுங்க. அன்பான சகோதரர்களே, இஸ்லாம் சொல்லுது நீங்க முதலாவது வாங்க, ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மையே உங்களுக்கு தாரோண்டு இஸ்லாம் சொல்லுது. ஏன் கண்ணால பார்க்க இல்லை, கண்ணால பார்க்க இல்லை, அல்லாஹ் ரசூலுல்ல நம்பிக்கை இல்லை, அல்லாஹ் ரசூலுல்ல நம்பிக்கை இல்லை, அதனால நம்ம வாரம் இல்லை. ஒரு 1/2 கிலோ பார்சல் ஈத்தப்படம் பள்ளியில வழங்குறாங்க, பேரிச்சரம் போகலாம் பள்ளியில வழங்குறாங்க, ஒரு 1/2 கிலோ இறைச்சி வழங்குறாங்க என்று சொன்னால், அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நீயா நானா என்று முந்தி அடித்துக் கொண்டு மக்கள் திரும்புவதை நாங்கள் பார்க்கிறோம். இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள், எச்சரிக்கையாக சொன்னார்கள். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். இன்னொரு செய்தி என்ன தெரியுமா பாருங்க, அன்பான சகோதரர்களே, இந்த ஊர்ல எத்தனை குடும்பங்கள் இருக்கிறோம் நமக்கு உண்மையிலேயே தெரியாது. இருந்த போதிலும் பாருங்க, இந்த பள்ளிக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய நாம், அல்லாஹ் ரசூலை பின்பற்றக்கூடிய நாம், ஒரு அதாவது ஒரு ஈமான்தாரே தாரியாக வாழக்கூடிய நாம, நம்மளை பொறுத்த வரைக்கும் பாருங்க அன்பான சகோதரர்களே, இந்த கடமைகள்ல நமக்கு இருக்கக்கூடிய அலட்சியமும் பொறுப்போக்கும் இந்த கடமையில் இருக்கக்கூடிய அந்த பிரயோசனத்தை இழக்க செஞ்சிருக்கும். உதாரணமா சொல்ற பாருங்க, இந்த ஜும்மாவுடைய கடமை, வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய கடமை, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பள்ளி வாயிலில் மக்களுக்கு முன்னாலேயே மலாயிக்காமார்கள் வருகை தந்துடுவார்கள், பள்ளிக்குள்ள மலைக்குமார்கள் வருகை தந்துடுவாங்க, வந்துட்டு பள்ளி வாசலையே காத்துக்கிட்டு இருப்பாங்க. யார் பள்ளிக்குள் முதலாவது வருகிறாரோ அவருடைய பெயரை ஜும்மாவுக்கு இன்றைக்கு முதலாவது வந்த நபர் என்று பெயர் பட்டியல் செய்வார்கள், எழுதுவார்கள், இப்படி எழுதிக்கிட்டே இருப்பாங்க. எப்ப இமாம் மின்பரில் ஏறுகிறாரோ அப்ப தன்னுடைய ஏட்டை சுருட்டி விட்டு என்ன செய்வார்கள், மலாய்க்காமார்கள் உரையை கேட்க அமர்ந்து விடுவார்கள். அன்பான சகோதரர்களே, நம்முடைய கம்பெனி ரூல்ஸ் என்ன தெரியுமா, 8 மணிக்கு சரியா சைன் வச்சிருக்கிறது, 8 மணி பிந்தி சைன் வச்சால் அந்த நாளைக்கு சம்பளம் இல்லைன்னு நமக்கு தெரியும். மாசம் முழுக்க 9 மணிக்கு பிரித்து சம்பளம், 9 மணிக்கு பிரித்து என்ன செய்யறோம், சைனை வச்சு போட்டு மாசக்கூடிய சம்பளம் கேட்டா சம்பளம் கிடைக்குமா, ஒரு காலமும் சம்பளம் கிடைக்காது. ஏன், நமக்கு அதனுடைய ரூல்ஸ் வந்து நமக்கு நல்லா தெரியும், நாம ரூல்ஸை மீறிட்டோம், நமக்கு சம்பளம் இல்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்விடத்திலே ஜும்மாவுக்கு வருகை தந்தவருடைய பட்டியல் சமர்ப்பிக்கப்படும். ஜும்மாவுக்கு வருகை தந்தவர்கள் யார் என்ற பட்டியல் சமர்ப்பிக்கப்படும். இதை யார் எழுதுறது, அல்லாஹ்வுடைய மாணவர்கள் மலாய்க்கவார்கள். பள்ளி வாசலிலேயே நின்று இமாம் மிம்பர்ல ஏறத்துக்கு முன்னால யாரெல்லாம் வருகிறார்களோ எல்லாரும் பேரையும் அப்படியே எழுதி வச்சிருப்பாங்க. இமாம் மிம்பர்ல ஏறினவுடனே ஏற்ற சுருத்திட்டு அப்படியே அமர்ந்து விடுவார்கள். இந்த லிஸ்ட் தான் நம்ம போகும், இந்த லிஸ்ட் தான்
அங்க போகும். அன்பான சகோதரர்களே, நம்முடைய அலட்சியம், நம்முடைய பொறுப்போக்கு எத்தனை சும்மாக்களை வீணாக்கி விட்டது. சுபகானந்தம் அல்லாஹு தஆலா பாதுகாத்து வரும். அன்பான சகோதரர்களே, யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் அல்லாஹு தஆலா குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் மாற்றி அழிச்சாங்கன்னு சொல்ல சொல்றாங்க. குரங்குகளாகவும் பன்றிகளாகவும், காரணம் என்ன தெரியுமா? அவங்களுக்கு புனிதமாக கொடுத்த அந்த நாளை வீணடித்தார்கள். எப்படின்னா முழுக்க ஒரு 24 hours 24 மணித்தியாலும் உங்களுக்கு புனிதமானதாங்க, யாரும் எந்த தொழிலும் ஈடுபட முடியாது. இப்படி அல்லாஹு தஆலா உங்களுக்கு சொல்லியிருந்தார். அதை அவங்க வீணடித்தார்கள், முறியடித்தார்கள், மாற்றமாக நடந்தார்கள். அல்லாஹு தஆலா அவர்களை பன்றிகளாகவும் குரங்குகளாகவும் மாற்றினான். 24 மணித்தியால் ஒரு நாள் முழுக்க நல்லா ஞாபகம் வச்சுருந்தேன். நம்முடைய புனிதமான நாள் என்ன? வெள்ளிக்கிழமை தினம், வெள்ளிக்கிழமை தினம். இந்த வெள்ளிக்கிழமை தினத்திலும் குறிப்பிட்ட நேரம், வெள்ளிக்கிழமை தினத்திலும் குறிப்பிட்ட நேரம். இமாம் மிம்பர்ல 12:20 ஏறணும். ஒரு மணிக்குள்ள விஷயத்தை முடிக்கணும். 12:20 ஏறணும். ஒரு மணிக்குள்ள என்ன செய்யணும்? எல்லாத்தையும் முடிக்கணும். அன்பான சகோதரர்களே, ஒரு முக்கால் மணித்தியாலம் கூட இல்லை, ஒரு முக்கால் மணித்தியாலம் கூட இல்லை. இந்த நேரத்தை இஸ்லாம் சொல்லுது, ஒதுக்குங்கன்னு சொல்லுது. இது அல்லாம என்ன செய்யலாம்? ஜும்மா முடிஞ்சு போய் இமாம் மிம்பர்ல ஏறதுக்கு முன்னாடி உள்ள நேரம், இந்த நேரங்கள் எல்லாம் தாராளமாக கொடுக்க வேண்டும். ஈடுபடலாம், பொருளாதாரத்தை தேடலாம். இஸ்லாம் தடை விதிக்கல. அன்பான சகோதரர்களே, இந்த ஒரு மணித்தியாலத்தை கூட நம்மால் பயன்படுத்த முடியாது. ஜும்மா முடிகிற நேரத்துக்கு தான் நாம வரோம். ஜும்மா முடிகிற நேரத்துக்கு வரோம். இரண்டாவது குத்துபா ஆரம்பிச்சுக்க பிறகு வரோம். தொடர்பில் நடக்கிற சட்டத்தை கேட்டுதான் வீட்டிலிருந்து வெளியே வரோம். அல்லது ரோட்டில் கழிச்சுட்டு இருக்கிறோம், ஒருவரை நேரத்தில் கழிச்சுட்டு இருக்கிறோம். ஜும்மா முடிஞ்சு போற நேரத்தில் சுபகா நல்லா நம்மள பிள்ளைகள் குளத்துக்குள்ள குளிஞ்சுட்டு இருக்கிறத பார்க்கல. ஜும்மா முடிஞ்சு போற நேரத்தில் கூட நம்முடைய வாலிபர்கள் குளத்தில் குளித்துக் கொண்டிருப்பதை பார்க்கலாம். அல்லாஹ் பாதுகாப்பது. அன்பான சகோதரர்களே, யூத கிறிஸ்தவர்களை பண்டிகளாக குரங்குகளாக மாற்றி ஏன் அல்லாஹ் தஆலா அழித்தான்? புனிதமான நாளை வீணாக்கினார்கள் என்பதற்காக. அன்பான சகோதரர்களே, முழு நாளை அந்த 24 மணித்தியாலத்தில் அவங்களுக்கு தொழிலில் ஈடுபடவே முடியாது என்ற ஒரு கட்டளை, நமக்கு குறிப்பிட்ட ஒரு மணித்தியாலம். இதை கூட நாம் வீணடிக்கிறோம் என்றால் அவங்கள விட நம்மளத்தை முதலாவது அழைக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கும். ரசூல் அவர் துஆ கேட்டாங்க, யா அல்லாஹ், இந்த சமூகத்தை நீ ஒட்டுமொத்தமாக தண்டிச்சிடாதே, அழித்து விடாதே என்று ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. கேட்டுட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா என்னுடைய துஆவை அங்கீகரித்துக் கொண்டான்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த துஆவை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டான் என்று சொன்னார்கள். எனது அன்பான சகோதரர்களே, ஜும்மாவுக்கு வாரம் அது பிரயோசனமாக இருக்கணுமாக இருந்தால், இமாம் மிம்பர்ல 12:20 ஏறுவாராக இருந்தால், 12:20 முன்னாலேயே நாம் பள்ளியில் இருக்கணும். அப்பதான் நம்ம ஜும்மாவுக்கு வந்தவர்கள் என்ற பெயர் பட்டியல் போகும் என்பதை உள்ளத்தில் பதிய வைத்துக் கொண்டு செய்யக்கூடிய கடமைகளை அல்லாஹ்வுக்காக சரியான முறையில் செய்து அவருடைய பலனை அடைந்து கொள்ள வல்லவர் ரஹ்மான மனைவருக்கு மறுபாளிப்பானாக. அப்போது கோவிலாக அஸ்தகப்ருல்லாஹ்வும் வா.